So, good morning to all. Today we want to see grammar for, and this is for 9th standard. Lesson 2 la varakuliyade, the topic is adjunct. Part number 140 we are seeing. Here, what is meant by adjunct? Ekkanave lower class la paathadeda, it is an adverb or adverbial principle. Adverb appingiradhu, it modifies a verb. இட் மாடிஃபைஸ் எ வெர்ப். மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த வெர்ப் வந்து இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும், ரொம்ப அதை வந்து விரிவுபடுத்தி சொல்லணும். இங்கே ட்ரீஸ் கீவ் ஃப்ரூட்ஸ். இங்கே வெர்ப் எது? கீவ். கீவ் அப்படிங்கிறது வெர்ப். இந்த வெர்பை இப்போ மாடிஃபை பண்ணுறோம். இட் மாடிஃபை பண்ணுறப்போ இங்கே இயர் பை இயர் ஒவ்வொரு வருடமும் மரங்கள் நமக்கு பழங்களை தருகிறது அப்படிங்கிறப்போ இந்த இயர் பை இயர் அப்படிங்கறத வி கால் இட் அஸ் அட்ஜஸ்ட். அப்போ இந்த இயர் பை இயர் அப்படி எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இந்த நாலு க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, வேர், வென், ஹவ், வை, இந்த ஏதோ ஒரு க்வெஸ்சனை யூ புட் ஃபார் த வெர்ப். இந்த வேர்புக்கு போடுறோம். அப்ப இந்த இடத்துல வென் அப்படின்னு போடுறோம். வென் கிவ் ட்ரீஸ் கிவ் ஃப்ரூட்ஸ். வென் இட் கிவ்ஸ், இட் கிவ்ஸ் இயர் பை இயர். அப்ப இஃப் யூ புட் த க்வெஸ்சன் வென், யூ கெட் ஒன் ஆன்சர் வேர்ட். தட் ஆன்சர் வேர்ட் இஸ் நோன் ஆஸ் அட்வெர்ப். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் அட்வெர்ப் அப்படிங்கிறது. இந்த நாலு க்வெஸ்சன்ல ஒரு க்வெஸ்சன்ல வேர்புக்கு போட்டீங்கன்னா யூ கெட் ஒன் ஆன்சர், அதுதான் வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அட்வெர்ப் கேன் கம் எனிவேர் இன் தி சென்டென்ஸ். இட் கேன் கம் இன் தி மிடில் ஆர் அட் தி எண்ட் ஆர் இன் தி பிகினிங் ஆஃப் தி சென்டென்ஸ். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு அட்வெர்ப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மோர் தென் ஒன் ஆல்சோ வி கேன் ஹேவ். வித்தவுட் அட்வெர்ப், வித்தவுட் அட்வெர்ப்பும் சென்டென்ஸ் இருக்கு. இது வந்து ட்ரீஸ் கீவ் ஃப்ரூட்ஸ். இதுல வந்து நோ அட்வெர்ப். ஆர் யூ ரைட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், பிரியா ஃபினிஷ் கேர். இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான். பிரியா ஃபினிஷ் ஹர் டின்னர். இதில் பிரியா ஃபினிஷ் ஹர் டின்னர் அப்படிங்கிறதுல நோ அட்வெர்ப். இங்கே அட்வெர்ப் வந்து இல்லை. இந்த பாரு, பிரியா சப்ஜெக்ட், ஃபினிஷ்டு வெர்ப், ஹர் டின்னர் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கு, அட்வெர்பே இல்லை. இப்ப நம்ம இந்த பிகினிங்ல ஒரு அட்வெர்ப் போடலாம். அப்போ எஸ்டர்டே, எஸ்டர்டே பிரியா ஃபினிஷ்டு ஹர் டின்னர். அப்ப இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறது எப்படி கிடைச்சது? யூ புட் த க்வெஸ்சன் வென். வென் அப்படிங்கிற க்வெஸ்சனை போட்டா யூ கெட் ஒன் ஆன்சர், அதுதான் நமக்கு வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த மிடில். ஸோ இந்த மிடில் நம்ம அட்வெர்பை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு ப்ரியா ஃபினிஷ் ஹர் டின்னர் அட் நைட். இங்கே இடம் இல்லை, அப்படியே நம்ம தொடர்ச்சியாக கூட கற்று எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். ப்ரியா ஃபினிஷ் ஹர் டின்னர் அட் நைட். நேற்றுக்கு பிரியா வந்து நைட் டைம்ல டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்ப இங்க வந்து என்ன வந்திருக்கு? சென்டென்ஸோட எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ், எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல அட்வெர்ப் வந்து வருது. ஸோ அட்வெர்ப் கம்ஸ் இன் தி பிகினிங், அட்வெர்ப்ஸ் கம்ஸ் அட் தி எண்ட். ஸோ அட் நைட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த அட் நைட்டுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? இந்த ஃபினிஷ்ங்கிறதுக்கு இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம வென், when she finished, she finished at night. அப்ப இந்த when கிட்ட ரெண்டு மூணு இடத்துல போட்டுக்கோ. yesterday she finished and at night she finished. இப்போ இந்த இந்த இடத்துல quickly போடு. இந்த பிரியா finish இருக்கு இல்லையா, இந்த இடத்துல you write quickly. quickly. அப்ப இதுவும் வந்து நமக்கு அர்த்தம். You write it clearly. இங்க இடம் இல்ல, அதனால இது வந்து இந்த மிடில் கொண்டு வந்துருக்கோம். இங்க இந்த மிடில், இது வந்து அட் தி எண்ட். அட் தி
end. So sentence node at the end. Sentence node beginning, not middle. Middle is beginning. Sentence node beginning, sentence node middle. In that quickly, after that adverb. இது வந்து இதுக்கெல்லாம் எப்படி நம்ம வென் போடுறோமோ இந்த குட்டி அப்படிங்கிறது யூ கேன் ரைட் ஹவு ஹவு ஷீ ஃபினிஷ்டு ஷீ ஃபினிஷ்டு குவிக்லி அப்போ ஹவுங்கிற கொஸ்டினை இஃப் யூ புட் ஃபார் த வேர்ப் எல்லாமே எவ்ரி திங் த கொஸ்டின் சுட் பி புட் ஃபார் த வேர்ப் ஒன்லி அப்போ ஃபினிஷ்டுங்கிற வேர்புக்கு வென்னு போட்டால் யூ கெட் ஆன்சர் தென் ஹவுன்னு போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்குது இப்ப வேர் போட்டு பாக்கலாம் இப்ப வேர் போட்டீங்கன்னா யூ கெட் இன் த ரெஸ்டாரண்ட் ஆர் இன் த ஹோட்டல் அப்ப இப்ப யூ புட் அ க்வெஸ்சன் வேர் யூ கெட் அ அர்ஜென்ட் சோ ஒரே சென்டென்ஸ்ல சோ மெனி அர்ஜென்ட் வந்து நம்ம கொண்டு வர முடியும் சோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ப மாடிஃபை பண்ணி வரக்கூடியது அட்வர்ப் அப்படின்னு சொல்றோம் அட்வர்ப் வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒன்னுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை மோர் தென் ஒன் ஒரு அட்வர்ப் ஆல்சோ வி கேன் சி டு ஃபைண்ட் த அட்வர்ப் வி புட் த க்வெஸ்சன் வென் வேர் ஹவு வை இதெல்லாமே அந்த வேர்புக்கு போட்டு பார்த்தா யூ கெட் ஒன் ஆன்சர் வேர்ட் அந்த ஆன்சர் வேர்ட் தான் நமக்கு அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த இடத்துல நம்ம கிடைக்கக்கூடிய அட்வர்ப் வந்து எஸ்டர்டே தென் வீக்லி தென் அட் நைட் தென் இந்த போர்ட்டல் இது எல்லாமே அட்வர்ப்ல வருது அண்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி சி சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இன் திஸ் ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ கேன் சீ இன் த நேம் கோமதி தர்மராஜன் அண்ட் ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் டு அதர்ஸ்